ஹாய்ஸ், வெல்கம். நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து டென்ட்டு கொட்டாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் இப்போவும் உண்டு, ஓடிட்டு இருக்கு சில இடத்துல. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் என்ஹெச் போகிற வழியில் ரத்னகிரிக்கு சைடில் வந்து பூட்டு தாக்காண்ட ஒரு ஓடிட்டுருக்கு. அந்த தேட்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் புது எக்ஸ்பீரியன்ஸுக்காக. புது எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பழைய படம் தான் ஓடிட்டுருக்கு. இத்தனை நாள் புது படம் ஓடிட்டு இருக்கு, பழைய படம் தான் ஓடிட்டு இருக்கு. பழைய படத்தை பழைய தேட்டரு விஷனில் எப்படி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்காக உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். பார்த்தீங்களா இது எப்படி இருக்குது? பார்த்தீங்களா அந்த காலத்தில் எப்படி இந்த சந்தலெல்லாம் பூந்து அந்த வடிவேல் கவுண்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அங்கே உள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒவ்வொரு இதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். தர டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தர டிக்கெட்டு, அந்த பெஞ்சு சோஃபா அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ஏசிலாம் கிடையாது, இந்த மண்ணில் உட்காந்து படுத்துட்டு ஜாலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தர டிக்கெட்லாம் 25 அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்க. அண்ணன் தான் வந்து செக் பண்ணி நம்மள எல்லாரையும் ஒழுங்கா இருக்காங்களா எல்லாம் செக் பண்ணி அனுப்புறாரு. இப்போ வந்து இந்த ரெண்டு வழி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் வந்து ஒரு சைடு போயிடணுமா, ஜென்ஸ் வந்து ஒரு சைடு. அது வந்து இப்போ கூட இந்த இப்போ இருக்க தியேட்டர்ல கூட கிடையாது, அந்த அந்த காலத்து தியேட்டர்ல சூப்பரா பிரிச்சிருக்காங்க. வாங்க போலாம். இது அந்த காலத்து டிக்கெட் சென்டரில் வாங்கிட்டு வருக்காங்கள்ல, அது மாதிரி டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வராங்க. சூப்பராக இருக்குது இது, நம்மளுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பாருங்கள், இந்த சைடு பழைய காலத்து டிக்கெட் கவுண்டர் மாதிரியே சூப்பராக கொடுத்துட்டு அப்படியே வந்து லேடிஸ் வந்து தனியிறவும் ஜென்ஸ் வந்து தனியிறவும் அப்படி பிரிஞ்சிட்டு போயிடுறாங்க. இந்த பாட்டு எதுக்கு ஓடிட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கீங்களா? அது ஒரு ஒரு நாய்ஸாக இருக்குல்ல, அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இங்கே ஒரு படம் போட்டிருக்கோம், இந்த தியேட்டர் ஆன இப்போது படம் போட போகிறோம், எல்லோரும் வந்து படம் பாருங்கள், அந்த காலத்து டெக்னிக் இது. அது மாதிரி தான் இந்த ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுட்ருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஆப்ரேட்டர் ரூமு, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஏசி இருக்குல்ல, அது மாதிரி தான் ஆப்ரேட்டர் ரூமு. மீதியெல்லாம் யாருக்கும் ஏசி கிடையாது. உள்ளெல்லாம் வந்து ஓப்பன் தான். நம்ம வந்து உள்ள ஸ்க்ரீனை போய் என்னென்னு பார்க்கலாம். வாங்க காய்ஸ், ஏற்கனவே படம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி ஓப்பன் தியேட்டரில் சூப்பராக உட்காந்து கீழே பார்த்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வா, சூப்பர். அந்த காலத்தில் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரியே இருக்குது காய்ஸ். எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தியேட்டரில் இருக்க மாதிரி எஃபெக்ட் இல்லை, இல்லை ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல எப்படி சவுண்ட் கேட்கும் அதே மாதிரி தான் கேட்டுட்ருக்கு. தலைவர் இன்ட்ரோ, தலைவர் இன்ட்ரோ. அது வந்து கீழே உட்காந்து நம்ம எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பாத்துடலாமா? தர டிக்கெட்ல உட்காந்து இது வரையும் படம் பார்த்தது இல்லைல, இப்ப பாப்போம். வாங்க அப்படியே உட்காருங்க. வாவ், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஆசம் காய்ஸ், சூப்பரா இருக்கு. நீங்களே இந்த எஃபெக்ட் எல்லாம் கேட்பீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தர டிக்கெட்டு 25 ரூபாய்க்கு ஒரு படத்தை கட்டுறாங்கன்னா பெரிய விஷயம். அப்படியே வந்து மேலே வந்து ஒரு பெஞ்சு இருக்கு, பெஞ்சு ஒன்று, அதுக்கு மேலே வந்து இவங்க வந்து சோஃபா போட்டிருக்காங்க. அது வந்து ஃபேமிலிஸோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படுத்துட்டே பார்க்கலாம். அது மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்குது. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ரத்னகிரி போகிற சென்னை டு பெங்களூர் ஹைவேல ரத்னகிரி சைடில் வந்து டென்ட்டு கொட்டான்னு கேட்டிங்கனாலே சொல்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி தேட்டர்லாம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம்னா நீங்கள் வந்து ஜாலியாக கெயின் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்மளை யாரோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். காய்ஸ், நம்ம இப்போ வந்து தர டிக்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இங்கே வந்து ஒரு பெஞ்சு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ், என்னென்னா குஷினிங், என்ன நம்ம சாதாரண தேட்டர்லலாம் எப்படி சாஞ்சிட்டு பார்ப்போம் அது மாதிரி ஒரு சீட்டு இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு பெஞ்சு சைடு போயிட்டு பார்ப்போம், அங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்து பாருங்கள், புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். படுத்துட்டு பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணிட்டு பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம பெஞ்சு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெஞ்சஸ்லாம் அப்படியே இருக்கு. அங்கே பாருங்க பெஞ்சஸ்லாம் இருக்காங்க.
கைஸ் நம்ம இப்போ வந்து தர டிக்கெட்லாம் பார்த்தாச்சு. இப்போ குஷூண்டு சீட்டு இப்போ உள்ளே போனால் இருட்டாக தான் இருக்கும், நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது, லைட்டு போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு அப்படியே வந்து அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். வாங்க போகலாம். வாங்க வாங்க. இப்போ நான் உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இன்ட்ரோ வந்து அவரோட மழலை வாய்ஸில் செம மாஸ்க் கட்டிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து ஒரு வில்லன் கிராஸ் பண்ணி செம வியூ வியூ பார்த்தீங்கன்னா இது ஓரமாக உட்காந்துங்க, நான் சென்டரில் போய் உட்காந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே உட்காந்து பாருங்க, சென்டர் வியூ நம்ம எப்படி பாக்ஸில் உட்காந்து பார்ப்போம் அதே ஃபீல் தான் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அந்த செம்மையாக இருக்குங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல சான்ஸே இல்லை. நம்ம எப்படி புதுசாக பார்க்குறோம், ஒரு இப்போ ஒரு ஐமேக்ஸ்லாம் பார்த்துருப்போம், இந்த எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம துபாயிலலாம் படுத்துட்டு பார்க்குறாங்க அப்போலாம் சொல்கிறீங்க. நம்ம ஊர் சைடு தேட்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள், முதல்ல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. சரி ஓகே, நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டாட்டா பை பை. ஏ காய்ஸ், நம்ம இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ ஆப்ரேட்டர் ரூம் இப்போ தீங்கி அந்த காலத்தில் இருக்க ஆப்ரேட்டர் ரூம் எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை புதுசாக ஏதாச்சும் டெக்னாலஜி மாற்றிருக்காங்களா, இல்லை அந்த சேட்டலைட் மூலியமாக வரமே அந்த மாதிரியா, இல்லை எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்டு ஆப்ரேட்டர்கிட்ட கொஞ்சம் நாலஞ்சு முக்கியமான கேள்வி கேட்டுட்டு அப்புறமா நம்ம ஓனரும் பர்மிஷன் வாங்கியாச்சு, ஓனர்கிட்டே கேட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்ரேட்டர் ரூம் உள்ள போகலாம். வெயிட் வெயிட் வெயிட், தொழில் பக்தி காரணமாக அவர் சேர் போகிறத நம்மளும் அவுத்துட்டு போனதாக கரெக்டாக இருக்கும். வாங்க போகலாம். வெல்கம், ஃபஸ்ட் டைம் ஆப்ரேட்டர் ரூம் உள்ள வரேன், ஜாலியாக இருக்குது. நீங்களும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இவர் தான் ஆப்ரேட்டரு. நான் எத்தனை வருஷமான இந்த ஆப்ரேட்டர், நாங்கள் 30 வருஷமாக இருக்கு பார்த்தீங்களா, 30 வருஷமாக ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த மிஷின்லாம் எப்படி அந்த காலத்து ரீல் மாதிரி, அந்த காலத்தில் வந்து ரீல் வந்தது இல்லைங்களா, அப்போ அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் தான் அப்போ ஓட்டினது. ஆ ஓகேண்ணா. இப்போ வந்து மூவி அந்த ப்ராஜெக்ட் பிரிண்ட் வரதில்லை, பிரிண்ட் வராதனால வந்து இப்போ கீப் ப்ராஜெக்ட் வந்ததுனால அதில் ஓட்டிங்க. காய்ஸ் நீங்கள் பழைய ப்ரொஜெக்டர்லாம் பார்த்துருக்க மாட்டீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரீல் லோட் பண்ணி பண்ணுறது போல் இதுதான் போத்தி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபிலிம் ரோல்லாம் வரதில்லை, ஸோ வந்து அதனால் டிஜிட்டலுக்காக அந்த சைடு இருக்குது. டிஜிட்டலுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் போட்டு ஓட்டுறது இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் பண்ணுறேன். உங்கள் பேர் என்ன? 30 வருஷம் சேகர். என் பேர் அண்ணன் பேர் சேகர். நீங்கள் இங்கே வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்லாம் குறைய சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஆப்ரேட்டர் ஒர்க்லாம் எவ்வளோ கஷ்டமானா இருக்கும். இல்லை ஃபிலிமில் ஓட்டினப்ப கஷ்டம் இருந்தது, கஷ்டம் இருந்தாலும் நமக்கு அதில் பொழுதுபோக்கு நல்லா இருந்தது. இப்போ அதில் வந்ததுனால எங்களுக்கு வேலை கிடையாது. அந்த காலத்தில் இருந்து 30 வருஷமான தலைவர் படம்லாம் பார்க்கும்போது, ரஜினி எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், எல்லார் படமும் ஓட்டிருக்கேன். அப்போலாம் பார்க்கும்போது என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த படம் பார்க்கும்போது சந்தோஷம். இது வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர், இடவில் வரைக்கும் அந்த ஸ்கூலில் ஏற்றி மாட்டிட்டு படத்தை ரன் பண்ணுவோம். முடிஞ்ச உடனே இடவில் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கூலுக்கு ஏற்றி மாட்டினோமா. ஸோ அப்போ டைம் வெயிட் பண்ணுவாங்க அவங்க, இல்லை இடவில் ஏற்றுதான் அது. ஓகே ஓகே, இடவில் இடவேளை உரலைங்களா, அந்த நேரத்துக்கு அந்த ரீல் முடிஞ்ச பிறகு அந்த இன்னொரு ரீல் மாட்டி அதை ஸ்க்ரீன் பண்ணி ஆன் பண்ணி விடுவோம். ஓகே காய்ஸ், அண்ணன்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டோம், ரொம்ப நன்றிண்ணா. இப்போ வந்து அவர் வேலை செய்ய விட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ போத்தி வச்சுருக்காங்க அதுதான் பழசு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பழைய ரீல் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போத்தையும் யூஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்துருக்க டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் போட்டிருக்காங்க. சரி இதுதான் அந்த போத்தி வச்சுருக்காங்க, நம்ம கேட்க முடியாது. அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குதுங்க, அந்த கிளாஸ் எதுவும் இருக்கு பாருங்கள். அது வழியாக தான் வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து படம் கரெக்டாக ஓடுதா இல்லையான்னு படம் பார்த்துட்ருப்பார். இது வழியாக தான் அவர் மொத்த படமே புதுசாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுவார் போல். சரி ஓகே காய்ஸ், நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணுவோன்னா நம்ம கிளம்புவோம். டாட்டா. ஓகே காய்ஸ், இந்த டென்ட் கொத்தாவை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் இனிமேல் பார்க்கணும்னா இந்த மீடியா குக்கீஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மீடியா குக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.